வணக்கம் சில்ட்ரன்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 6ஆம் வகுப்பு தமிழ் பாடம் இயல் 2லிருந்து காணி நிலம் தான் பார்க்க போறோம். இயல் 2 6ஆம் வகுப்பு தமிழ் பாடம் காணி நிலம் தான் பார்க்க போறோம். நுழையும் முன் அடுக்கங்களில் வாழும் பலர் இயற்கை தரும் இன்பத்தை எண்ணி ஏங்குகிறார்கள். வீடு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று பாரதியார் கற்பனை செய்கிறார். இயற்கை சூழலை உருவாக்க வேண்டியதன் தேவையை உணர்த்துகிறார். இயற்கை பல வகைகளிலும் போற்றிடும் பாரதியின் கனவு இல்லத்தை பற்றி அறிவோம். ஒரு ஒருத்தருக்கும் அவங்கவங்க வீடு எப்படி இருக்கணுன்றதுல ஒரு ஆர்வமும் ஆசையும் இருக்கும், சரிங்களா? ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். உங்களுக்குன்னு தனியாக ஒரு ரூம் கொடுத்தா கூட குட்டி பசங்களை நீங்கள் என்ன கேட்பீங்க, என்னோட ரூமோட சுவரோட கலர் இப்படி இருக்கணும், எனக்கு வந்து அந்த சுவரில் வந்து எனக்கு பிடிச்ச கார்ட்டூன் கதாபாத்திரங்களோட ஸ்டிக்கர்ஸ் ஒட்டணும், இதெல்லாம் நம்ம வீட்டில் கேட்போம்ல. அதே மாதிரி பெரியவங்களுக்கும் அவங்க வீடு எப்படி இருக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். அதுதான் கனவு இல்லம்னு சொல்லுவாங்க. வீடு கட்டுற சக்தி இருக்கிறவங்க அந்த அவங்களோட ஆசைப்படி அந்த வீட்டை வந்து கட்டுவாங்க. இல்லை ஒரு வாடகை வீடை நம்ம பார்த்தா கூட நம்ம எந்த ஒரு வாசல் இந்த பக்கம் இருக்கணும், அது வந்து அந்த வீட்டை சுற்றி என்னென்ன இதெல்லாம் வசதிகள்லாம் இருக்குன்னு நம்ம பார்க்குறோம்ல. எல்லாருக்கும் அவங்கள வாழ்கிற வீடு, வாழ்ந்துட்டுருக்க வீடு பற்றின கனவுகள் நிறைய இருக்கும். ஆனால் பாரதியாரோட கனவுகள் வந்து கொஞ்சம் வித்தியாசமானது. அவரோட கனவு இல்லம் எப்படி இருக்கணும்னு பராசக்தி கிட்ட கேட்குறாரு. பராசக்தி ஒரு பெரிய கடவுள், பராசக்தின்னு அவர் வந்து அவரோட பாடல் எல்லாத்துலேயும் குறிப்பிடுவார். அதை ஒரு மாபெரும் சக்தினும் சொல்லலாம், கடவுள்னும் சொல்லலாம். அவங்க கிட்ட கேட்குறாரு பாரதியாரோட கனவு இல்லத்தை பற்றி. அவருக்கு அவங்க கிட்ட என்ன சொல்றாருன்னு பாருங்களேன். அவர் கனவு இல்லம் மட்டும் கேட்கல, அது அந்த அந்த வீட்டை சுற்றி எப்படி இயற்கை சூழ்நிலை அமைஞ்சிருக்கணுன்றதையும் கேட்குறாரு. வெறும் ஒரு கட்டிடத்தால் கல் மண் சவறு மட்டும் வச்சு வீடு கட்டினா பத்தாது. அது மட்டும் வாழ்கிறதுக்கான நிம்மதியான இடமா இருக்க முடியாது. அந்த வீட்டை சுற்றின இயற்கையும் அந்த ரம்மியமான இயற்கையை உணரும் போது தான் நம்ம அந்த வீட்டில் வாழ்ன இன்னும் பிடிக்கும் நமக்கு, சரிங்களா? அந்த மாதிரி அவர் பாரதியார் வந்து என்ன மாதிரியான வீடை அவரோட கனவுல கட்டுறாருன்னு பார்ப்போம். அந்த வீட்டு மேல அவருக்கு எவ்வளவு எதிர்பார்ப்பு இருக்குதுன்னு பார்ப்போம். அது சுத்தி இருக்க இயற்கை சூழ்நிலை எப்படிலாம் அமையணும்னு கேக்குறாருன்னு பாக்கலாமா? காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும். அங்கு தூணில் அழகியதாய் நன்மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்திடையே ஓர் மாளிகை கட்டித்தர வேண்டும். அங்கு கேணி அருகினிலே தென்னை மரம் கீற்றும் இளநீரும் 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேண்டும். நல்ல முத்துச்சுடர் போல நிலா ஒளி முன்பு வர வேண்டும். அங்கு கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும் என்றன் சிந்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வர வேண்டும். பாரதியார் காணி, திரும்ப படிக்கிறேன். காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும். அங்கு தூணில் அழகியதாய் நன்மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்திடையே ஓர் மாளிகை கட்டித்தர வேண்டும். அங்கு கேணி அருகினிலே தென்னை மரம் கீற்றும் இளநீரும் 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேண்டும் வேணும் பக்கத்திலே வேணும் நல்ல முத்துச்சுடர் போலே நில ஒளி முன்பு வர வேணும். அங்கு கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேணும் என்றன் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வர வேணும். பாரதியார் இன்னும் ஒரு முறை படிக்கிறேன், உங்களுக்கு பாடல் வாசிப்புக்கு உபயோகமா இருக்கும். காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும். அங்கு தூணில் அழகியதாய் நன்மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்திடையே ஓர் மாளிகை கட்டித்தர வேண்டும். அங்கு கேணி அருகினிலே தென்னை மரம் கீற்றும் இல்ல நீரும் 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேணும். நல்ல முத்துச்சுடர் போலே நில ஒளி முன்பு வர வேணும். அங்கு கத்தும் குயிலோசை
சற்றே வந்து காதில் பட வேணும் என்றன் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வர வேணும். பாரதியார் அவர் என்ன சொல்றாருன்னா, காணி நிலம்னா ஒரு சின்ன சின்ன நிலம் வேணுமா அவருக்கு? காணி நிலம்னா ஒரு சின்ன நிலம் இருந்தா போதுமா? அந்த காணி நிலம் வேண்டும், பராசக்தி காணி நிலம் வேண்டும். அங்கு தூணில் அழகியதாய் நன்மாடங்கள் துய்ய நிறத்தினதாய். அவருக்கு மாடம் வேணுமா, நல்ல தூணுல அடுக்கடுக்கா மாடங்கள் வேணுமா, வெள்ளை நிறத்துல தூணுல அடுக்கடுக்கா மாடங்கள் வேணுமா, அந்த காணி நிலத்துல அழகான மாளிகை ஒன்று கட்டித்தரணுமா, அந்த மாளிகை பக்கத்துல ஒரு சின்ன கிணறு வேணுமா, அந்த கிணறை சுத்தி ஒரு 10-12 தென்னை மரங்கள் வேணுமா, அந்த 10-12 தென்னை மரங்கள்ல இருந்து குயிலோட சத்தம் கேட்க வேணுமா, குயிலோட ஓசை காதுல வீசணுமா, காதுல கேட்கணுமா, நல்ல நில ஒளி, நல்ல வெண்மையான நில ஒளி அவர் வீட்டுக்குள்ள வரணுமா? அது மட்டும் இல்ல, அவருக்கு அவரு வந்து அவரோட மனசு மகிழ்ற மாதிரி ஒரு சில்லுன்னு காத்து அவர் வீடு ஃபுல்லா நிரம்பி இருக்கணுமா? அந்த சில்லுன்னு காத்து வந்து இளம் தென்றல்னு சொல்லுவாங்க, சில்லுன்ற ஒரு இளம் தென்றல், நல்ல அந்த இயற்கையா வரக்கூடிய காத்து, செடி கொடி மரங்கள் மேலெல்லாம் பட்டு ஒரு மென்மையா வரவிற காத்து அவர் வீடு எல்லாம் நிரம்பி இருக்கணுமா? எவ்வளவு அழகான கற்பனை பாருங்களேன். காணி நிலம் வேண்டுமா, ஒரு குட்டி நிலம் வேண்டுமா, அதுல நிறைய நல்ல வெள்ளை மாடங்க, அதாவது பெரிய தூணுல அடுக்கடுக்கான வெள்ளை மாடங்கள் வேணுமா? அது மட்டும் இல்ல, அந்த காணி நிலத்துல அந்த மாடங்களோட சேர்ந்த ஒரு பெரிய மாளிகை வேணுமா? மாளிகைன்னு அவர் சொன்னது அந்த காணி நிலத்துக்குள்ள கட்டக்கூடிய அழகான வீடை தான் மாளிகைன்னு சொல்றாரு. அந்த மாளிகைக்கு பக்கத்துல ஒரு சின்ன கிணறு இருக்கணுமா, அந்த கிணற சுத்தி 10-12 தென்னை மரங்கள் இருக்கணுமா, அந்த தென்னை மரங்கள் முழுக்க அந்த தென்னை ஓலை இளநீரும் காய்ச்சி இருக்கணுமா, அங்கிருந்து ஒரு குயிலோசை அவர் காதுல கேட்கணுமா, சில்லன்னு காத்து அந்த வீடு ஃபுல்லா பரவி இருக்கணுமா, அந்த இரவுல அந்த அழகான நில ஒளி வந்து அந்த வீட்டையே நிறைச்சி இருக்கணுமா, அந்த நில ஒளி வந்து வீடு முழுக்க படர்ந்து இருக்கணுமா? எவ்வளவு அழகான கற்பனை பாருங்களேன். நம்ம எல்லாம் வந்து பக்கத்து வீட்டு மரம் வந்து நம்ம காம்பவுண்ட்ல விழுந்தாலே இப்பெல்லாம் போய் வெட்டிட்டு வந்துடுறாங்க. எனக்கு வந்து அந்த மரம் குப்பை விழுது எங்கள் வீட்டில், எங்கள் வீட்டில் நிறைய குப்பை சேருது அப்படின்னு சொல்லி பக்கத்து வீட்டிலேருந்து ஒரு கிளை வந்து நம்ம வீட்டில் விழுந்தாலே அதை போய் நம்ம வெட்டிட்டு வர இந்த காலத்தில் பாரதியார் பாருங்க எவ்வளோ அழகான வீடு கேட்குறாரு. அவருக்கு மட்டும் வாழ வீடு கேட்கல, இயற்கையோட ஒரு வீடு கேட்குறாரு. கல் மண்ணால் செஞ்ச வீடு வீடு கிடையாது, அதை சுற்றின அழகாக அதை சுற்றி இருக்க சூழ்நிலையோட வாழணும். அந்த சூழ்நிலை இயற்கையில நிறைஞ்சதா, இயற்கையாலையும் இயற்கையோட செழுமையால நிறைஞ்சதா இருக்கணும் அந்த சூழ்நிலை. அப்படி வாழ்ற வீடு தான் ரொம்ப அழகான வீடு. அதுதான் பாரதியாரோட கனவு இல்லம்னு அவர் பராசக்தி கிட்ட கேக்குற. இந்த பாடல் உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னு நினைக்கிறேன். பாடல் வாசிப்புல ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா என் கூடவே சேர்ந்து வாசிச்சு பாருங்க, தமிழ் உச்சரிப்பு உங்களுக்கு எளிமையா வந்துடும். சொல்லும் பொருளும் காணி நில அளவை குறிக்கும் சொல், சொல்லும் கொஞ்சம் இடம் வேணும்னு கேட்கறது தான் காணி நிலம் வேண்டும். மாடங்கள் மாளிகையின் அடுக்குகள், மாடங்கள் மாளிகையின் அடுக்குகள், சித்தம் உள்ளம், சித்தம் உள்ளம். பாடலின் பொருள் பார்க்கலாம். காணி அளவு நிலம் வேண்டும், அங்கு ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும், அழகான தூண்களையும் தூய நிறமுடைய மாடங்களையும் அது கொண்டிருக்க வேண்டும், நல்ல நீரையுடைய கிணறும் அங்கே இருக்க வேண்டும், இளநீரும் கீற்று தரும் தென்னை மரங்கள் வேண்டும், அங்கே முத்து போன்ற நில ஒளி வீச வேண்டும், காதுக்கு இனிய குயிலின் குரலோசை கேட்க வேண்டும், உள்ளம் மகிழுமாறு இளந்தென்றல் தவிழ வேண்டும். அவர் பாருங்க எவ்வளோ இயற்கையான ஒரு சூழ்நிலையில ஒரு வீடு இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. பாரதிலாம் வந்து இயற்கையை நேசிச்ச மனுஷன், இயற்கையை வந்து கடவுளா வடிச்ச மனுஷன், இயற்கைக்காகவே பல பாடல்களை எழுதின மனுஷன். ஓகேவா, இயற்கை இயற்கையோட படைப்புகள், இயற்கையோட அதிசயங்களுக்காகவே நிறைய பாடலை எழுதினவர். நூல்வெளி 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியார், அவரது இயற்பெயர் சுப்பிரமணியம். இளமையிலேயே சிறப்பான கவிப்பாடும் திறன் பெற்றவர். எட்டயபுர மன்னரால் பாரதி என்னும் பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர்.
தம் கவிதையின் வழியாக விடுதலை உணர்வை ஊட்டியவர். மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர். நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் மிக்க பாடல்கள் பலவற்றை படைத்தவர். பாஞ்சாலி சபதன், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு போன்ற பல நூல்களை இயற்றியுள்ளார். பாரதியார் கவிதைகள் என்னும் தொகுப்பில் இப்பாடல் இடம்பெற்றுள்ளன. பாரதியார் தான் இந்த 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர்னு சொல்லலாம். ஒரு விடுதலைக்காக தம் பாடல் மூலமாகவே நம் அவரோட பாடல் வழியாகவே விடுதலை உணர்வை மக்களுக்கு தூண்டியவர். எழுச்சி மிக்க பாடல்களை பாடிய ஒரு கவிஞர். அவர் வந்து எட்டயபுர மன்னரா, எட்டயபுர தாண்ட மன்னரால் பாரதி என்று, சுப்பிரமணிய பாரதியார், அவர் பேர் சுப்பிரமணியன். அவர் எட்டயபுர மன்னரால் வந்து அவர் சுப்பிரமணிய பாரதியார்னு பேர் மாற்றப்பட்டது. அப்புறம் அவரோட அவர் மேல இருந்த பற்றுனாலையும் அவர் மேல இருந்த அன்புனாலையும் அவரை வந்து செல்லமா பாரதியார் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அவரோட நண்பர்கள், அவருடைய நலம் விரும்புகள்லாம் அந்த பாரதின்ற பேரை வந்து அவருக்காக சிறப்பாக, அவரை அவருக்கு ஒரு பெரிய பட்டம் கொடுக்குற மாதிரி பாரதின்ற ஒரு பட்டத்தை அவருக்கு கொடுத்தாங்க. அவரு அவங்க அப்பா அம்மா வச்ச சுப்பிரமணியன்ற பேரையே மறந்து பாரதியார்னு தான் எல்லாராலும் செல்லமா அழைக்கப்பட்டார். அது மட்டும் இல்லை, அவர் வந்து பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டுன்னு நிறைய பாடல்களை இயற்றியுள்ளார். பாரதியார் கவிதைகள் என்ற நூலில் அவரோட பாடல்கள் எல்லாமே இடம்பெற்றிருக்கு. சரி, புத்தக பயிற்சிக்கு போவோம். மதிப்பீடு வினா, சரியான விடையை தேர்ந்து எடுத்து எழுதுக. கிணறு என்பதை குறிக்கும் சொல் கேணி. கிணறு என்பதை குறிக்கும் சொல் கேணி. சித்தம் என்பதன் பொருள் உள்ளம். சித்தம் என்பதன் பொருள் உள்ளம். மாடங்கள், மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் அடுக்குகள். மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் அடுக்குகள். நன் மாடங்கள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நன்மை கூட்டல் மாடங்கள். நன் மாடங்கள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நன்மை கூட்டல் மாடங்கள். நிலத்தினிடையே என்னும் இச்சொல்லை, நிலத்தினிடையே என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நிலத்தின் கூட்டல் இடையே. நிலத்தினிடையே என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நிலத்தின் கூட்டல் இடையே. முத்துக்குட்டல் சுடர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் முத்துச்சுடர். முத்துக்குட்டல் சுடர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் முத்துச்சுடர். இச்சு சேர்த்து எழுதணும், மறந்துடாதீங்க, முத்துச்சுடர். நிலா கூட்டல் ஒளி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நிலா ஒளி. நிலா கூட்டல் ஒளி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நிலா ஒளி. பொறுத்துக. முத்துச்சுடர் போல நிலா ஒளி. முத்துச்சுடர் போல நிலா ஒளி. தூய நிறத்தில் மாடங்கள் சித்தம் மகிழ்ந்திட தென்றல். முத்துச்சுடர் போல நிலா ஒளி, தூய நிறத்தில் மாடங்கள் சித்தம் மகிழ்ந்திட தென்றல். இதை எழுதிக்கோங்க. காணி நிலம், இப்பாடலில் இடம்பெற்றுள்ள மோனை சொற்களை எடுத்து எழுதுக. நான் இத்தனை மோனை சொற்கள் எழுதியிருக்கேன், உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ எளிமையா இருக்கோ அதை நீங்க எழுதிக்கலாம். காணி, காதில். முதல் எழுத்துக்கள் ஒன்று போல் வரும் சொற்கள் மோனை சொற்கள். முதல் எழுத்துக்கள் ஒன்று போல் வரும் சொற்கள் மோனை சொற்கள். காணி, காதில். அங்கு, அழகிய. பத்து, பக்கத்தில். பத்து, பக்கத்திலே. முத்து, முன்பு. மாடங்கள், மாளிகை. தென்னை, தென்றல். காணி, காதில். அங்கு, அழகிய. பத்து, பக்கத்திலே. முத்து, முன்பு. மாடங்கள், மாளிகை. தென்னை, தென்றல். மோனை காணி நிலம் பாடலில் இடம்பெற்றுள்ள காணி நிலம் பாடலில் இடம்பெற்றுள்ள எதுகை சொற்களை எழுதுக. இரண்டாம் எழுத்து ஒன்று போல் அமையும் சொற்கள் எதுகை சொற்கள். முதல் எழுத்து ஒன்று போல் அமைந்த சொற்கள் மோனை சொற்கள். இரண்டாம் எழுத்து ஒன்று போல் அமைந்த சொற்கள் எதுகை சொற்கள். இரண்டாம் எழுத்து ஒன்று போல் அமைந்த சொற்கள் எதுகை சொற்கள். காணி, தூணில். என்றன், நன்றாய். கத்தும், சித்தம். நன் மாடங்கள், தென்னை மரம். காணி, தூணில். என்றன், நன்றாய். கத்தும், சித்தம். நன் மாடங்கள், தென்னை மரம். இதுல உங்களுக்கு எது எளிமையானதுன்னு தோணுதோ அதை எடுத்து நீங்க தாராளமா எழுதிக்கலாம். நான் இந்த பாட்டுல இருந்த எல்லா எதுகை மோனை சொற்களையும் எழுதியிருக்கேன். குழந்தைகளா, உங்களுக்கு இந்த லெசன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.
இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோவோட ரைட் சைட் கார்னரில் சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் கொடுத்துருப்பேன். ஃபோனில் பார்க்குறவங்க ஸ்ட்ரெயிட்டாகவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனல் வீடியோவுக்கு கீழே சப்ஸ்கிரைப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா எங்கள் நான் அப்லோட் பண்ணுற அடுத்தடுத்த லெசன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸோடு வந்து சேரும். உங்களோட சேர்ந்து நானும் இந்த காணி நிலம் பாரதியார் பாட்டை ரொம்ப என்ஜாய் பண்ணி படித்தேன். நம்ம என் கூட தமிழ் படிக்கலாம், நீங்களும் வாங்க. அடுத்த வீடியோவில் அடுத்த லெசனில் உங்களை வந்து பார்க்குறேன், ஓகேவா? உங்களுக்கு இந்த வீடியோவும் நான் நடத்துகிற முறையும் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக என் வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் லைக் பண்ணுறதை வச்சு தான் என்னோடய வீடியோ உங்கள் இந்த பாடம் புரிஞ்சதும் என் வீடியோ பிடிச்சதையும் நான் தெரிஞ்சிக்க முடியும், ஓகேவா? பாய் குட்டீஸ்.